वेलकम स्टूडेंट्स 11th केमिस्ट्री 13th यूनिट हाइड्रोकार्बन्स इंदा हाइड्रोकार्बन ले नमे लास्ट वीडियो ले नमे एन्ना पात्रुम अबड़ीना अल्केन इंदा अल्केन उड़िये फिसिकल प्रॉपर्टीज और त्री कार्बन कंटेंट अल्केन्स वंदु गैस स्टेट ले रुको और 8 कार्बन कंटेंट ऑफ हाइड्रोकार्बन्स अदावद अल्केन लिक्विड स्टेट हायर मेम्ब्रेन हायर मेम्बर ऑफ कार्बन कंटेनिंग हाइड्रोकार्बन ई मीन अल्काइन सॉलिड स्टेट अभी नाम पातर सो कंटिन्यूटी केमिकल प्रॉपर्टीज नाम लास्ट वीडियो नाम पातर अब इंतर हाइड्रोकार अल्काइन के टर्मिनल हाइड्रोजन containing of alkyne acidic nature அப்படிங்கறத நாம லாஸ்ட் வீடியோல பார்த்து முடிச்சிருந்தோம் so now this video learn about chemical properties of alkyne the part number 4 ல ozonolysis ஒரு alkyne ல நாம ஓசோன கொண்டு போய் சேர்க்க போறோம் அதுதான் ozonolysis அப்படினு சொல்றோம் அப்படி சேக்கும் பொழுது என்ன இங்க நடக்குது அப்படிን பாத்தீனா லெட் அஸ் டேக் ஒன் அல்கைன் கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் அதாவது ஓசோன் ஆட்ஸ் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆஃப் அல்கைன் டு ஃபார்ம் ஓசோனைட்ஸ் ஃபர்ஸ்ட்ல நம்ம ஓசோனை கொண்டு போய் சேக்கறோம் அல்கைன்ல அதான் அங்க சொல்றாங்க ஓசோனோலிசிஸ் adds ozone adds to carbon triple bond of alkyne to form of ozonolites the ozonites are further hydrolyzed by water to formations of carbonyl compounds further to get the product carbonyl compounds due to the react with hydrogen peroxide so this is due to the oxidase to form get the product I mean oxidase reactions to get the product carbonyl compound into carboxylic acids first or alkyne eduthukrom adha ozone la ozone add pandrom get the product ozonite இந்த ஓசோனைடை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்றோம் நமக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கெட் தி ப்ராடக்ட் கார்போனைல் காம்பவுண்ட் கார்போனைல் காம்பவுண்டை நம்ம ஃபர்தரா நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு வச்சு நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம் நமக்கு என்ன கிடைக்குது கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது அப்படிங்கறத நாம இங்க பார்க்க போறோம் இதல பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்திருக்கோம் ஓசோன் ஆட்ஸ் டு தி கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆஃப் அல்கைன் டு ஃபார்ம் ஓசைன் the ozonates are hydrolyzed by water to formations of carbonyl compound the hydrogen peroxide formed in the reactions may oxidized the carbonyl compound to get the product carboxylic acid so vaanga nama reaction paathiralam let us take one alkyne ch triple bond ch I mean ethyne let us take ethyne one of the hydrocarbons ethyne eduthukitom inda ethyne eduthukittu ozone lysis panna porom o3 ozone ingiradhu o3 inda ozone edhula add aagum appdi paatha carbon to carbon triple bond la add aagum illaya carbon to carbon triple bond enga irukko andha edathila inda ozone add aagum appadiya என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் இந்த ஓசோன் இப்படி கிடைக்கும் இதை ஓசோனைட் அப்படின்னு சொல்கிறோம் ஓசோனைட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் த ஃபஸ்ட் ஸ்டெப் அல்கைன் டு ஆட்ஸ் ஓசோன் இன்டு கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆஃப் அல்கைன் further
ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், வாட்டர் காம்பவுண்டை கொடுத்து என்ன பண்ணுறோமா, ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே இந்த லோன் பெர் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இவர் என்ன செய்கிறார்னா இந்த ஹைட்ரஜனை தம் பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்கிறார். அட்ராக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா இந்த பாண்டு இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். இது இங்கே வந்த உடனே இந்த பாண்டு இங்கே போயிடும், இவர் இங்கே வந்த உடனே இந்த பாண்டு வெளியில் போய்டும். அப்போ இது பிரேக் ஆகிடும். இங்கே சி ஹச்சு டபுள் பாண்ட் ஓ, சி ஹச்சு இங்கே டபுள் பாண்ட் ஓ, இப்படி கிடைக்கும். ஃபர்தராக இந்த ஹச் டூ ஓ எப்படி தான் மாறும் அப்படின்னா, ஹச் டூ ஓ டூ ஹைட்ரஜன் பெராக்சைடாக மாறும். ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் தி இதுனது ஹைட்ரோ அது சாரி கார்போனல் காம்பவுண்ட்ஸ், அதுக்கு பேர் கார்போனல் காம்பவுண்ட் சிஹெச்சு ஓ, சிஹெச்சு ஓ. இதை கிளை ஆக்சால் அப்படின்னு சொல்லணும். த கிளை ஆக்சால், கிளை ஆக்சால் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். ஃபர்தராக இங்கே என்ன பண்ணுதுன்னா, இது ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ இது கார்போனல் காம்பவுண்ட் இல்லையா, இது வந்து கீட்டோன் ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், சாரி ஆல்டிகைட் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா. இந்த ஆல்டிகைடை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது ஃபர்தராக ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆசிடாக மாறணும். அது என்ன மாறணும், ஆசிடாக மாறணும். இங்கே என்ன ஆக்சிடைஸ் மாறும்னா இந்த கார்பன் டு கார்பன் பிரேக் ஆகும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடில் ரெண்டு ஓஹெச் குரூப் இருக்குது, இந்த ரெண்டு ஓஹெச் குரூப்பு என்ன ஆகும், இதில் ஒரு ஓஹெச் இதில் ஒரு ஓஹெச் போகும். அப்போது ஹச்சு சி ஓஓ ஹச் ஹச்சு சி ஓ இந்த ஓஹெச் அதில் ஆட் ஆகிடும். அப்போ டு கெட் த ப்ராடக்ட் டூ டைம்ஸ் ஹச்சு சி ஓஓ ஹச் தட் இஸ் ஃபார்மிக் ஆசிட். ஸோ இதுக்கு பேர் என்னது, ஃபார்மிக் ஆசிட். டு கெட் த ப்ராடக்ட் ஃபார்மிக் ஆசிட்ஸ். அண்ட் தென் லெட் அஸ் டேக் அனதர் ஒன் எக்ஸாம்பிள், அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ப்ரப் ஒன் ஐன் சிஹெச் த்ரீ சி ட்ரிபிள் பாண்ட் சிஹெச். ஸோ அனதர் ஒன் ஹைட்ரோ கார்பன் ப்ரப் ஒன் ஐன், ப்ரப் ஒன் ஐன், ப்ரப் ஒன் ஐன், ப்ரொபைன். ஸோ இந்த ப்ரொபைனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஓசோனை ஆட் பண்ணுறோம். இந்த ஓசோனை எங்கே ஆட் பண்ணுறோம், ஆட் இன் கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆஃப் அல்கைன், அல்கைனில் ஆட் பண்ணுறோம். டு கெட் த ப்ராடக்ட் சிஹெச் த்ரீ சி சிஹெச்சு இங்கே ஆக்சிஜன், இந்த இடத்துல ஆக்சிஜன், இந்த இடத்துல ஆக்சிஜன், இந்த ரெண்டு ஆக்சிஜன் இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஓசோனைடு, திஸ் இஸ் கால்டு ஓசோனைடு. இந்த ஓசோனைடை ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜிங்க் ஒரு மெட்டல், ஜிங்க் அப்படிங்கிற ஒரு மெட்டலை நம்ம போட்டு ரியாக்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம ஜிங்க் போட்டுருக்கலாம், ஜிங்க் கொடுத்தனா அந்த ஜிங்க் ஜிங்க் ஆக்சைடாக வெளில வந்துடும், ஜிங்க் ஆக்சைடாக வெளியில் வந்துடும். ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், ஜிங்க் ஒரு மெட்டல் கொடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த ஜிங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிறாரு. இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போது இந்த பாண்ட் இங்கே வந்துடும், இந்த பாண்ட் இங்கே போயிடுவார், இந்த பாண்ட் ஃபர்தராக போயிட்டு வெளியில் போயிட்டு ஜிங்க் ஆக்சைடை மெட். டு கெட் த ப்ராடக்ட் ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ்ஸு, இங்கே என்ன நடக்கும், சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே சிஹெச்சு டபுள் பாண்ட் ஓ, ஒன் ஆஃப் தி கார்போனைல் காம்பவுண்ட், ஒன் ஆஃப் தி கார்போனைல் காம்பவுண்ட் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஃபர்தராக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கார்போனைல் காம்பவுண்டை ஹைட்ரஜன் பெராக்சைடை கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம், ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போது இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் பெராக்சைட் டு கெட் த ப்ராடக்ட், இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகும், சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ரெண்டு ஓஹெச் குரூப் இருக்குது இல்லையா, இதில் ஒரு ஓஹெச் குரூப் இங்கே போயிடும், ஆக்சிடைஸ். அண்ட் அனதர் ஒன் ப்ராடக்ட் இங்கே ஹச்சு ஹச்சு சி டபுள் பாண்ட் ஓ இருக்கும், இன்னொரு ஓஹெச் இல்லையா. அப்போ இது திஸ் இஸ் ஃபார்மிக் ஆசிட்,
வந்து ஃபார்மிக் ஆசிட், இது வந்து அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் ஐ மீன் ப்ராடக்ட் பாருங்கள், ரெண்டு கார்பன் இருக்கு, ஆர் ஐயுபிஎஸ் நேமு எத்தனாயிக் ஆசிட், ஈத்தேன் ஆயிக் ஆசிடுங்கிறதால எத்தனாயிக் ஆசிட். அப்போ நம்ம ஒரு ப்ரொப்பைன் ஒன் அயன் லெட் அஸ் டேக் ப்ரொப் ஒன் அயன். இந்த ப்ரொப்பைனை எடுத்துக்கிட்டு நம்ம ஓசோன் ரிலீசஸ் பண்ணியிருக்கிறோம். டு ஆட் இன் கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆஃப் அல்கைன். இந்த ஓசோனை ஆட் பண்ணும்பொழுது நமக்கு ஓசோனைடு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ஓசோனைடை ஃபர்தராக நம்ம ஜிங்க் மெட்டல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரலிசிஸ் பண்ணுறோம். அப்படி ஹைட்ரலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸை ஃபர்தராக நம்ம இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது நமக்கு அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது, அண்டு ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கைன்ஸ். இந்த அல்கைனில் ஓசோனலிசிஸ் பார்த்துருக்குறோம். ஓசோனலிசிஸை நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் ஏற்றம் எதில், அல்கைனில் நம்ம ஓசோனை கொண்டு போய்ட்டு ஆட் பண்ணுறோம். அல்கைனில் ஃபர்தராக ஓசோனை ஆட் பண்ணும்பொழுது ஓசோனைட் கிடைக்குது. ஓசோனைடை ஒரு மெட்டல் போட்டு என்ன பண்ணுறோம், ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் பை வாட்டர் டு கெட் த ப்ராடக்ட் ஓசோனைடு இல்லையா, ஒரு கார்போனில் காம்பவுண்ட். அந்த கார்போனில் காம்பவுண்டை ஃபர்தராக நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடை கொண்டு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது டு கெட் த ப்ராடக்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.